ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக நம்ம இப்போ நான் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் சில விஷயங்கள் ரெடி பண்ணி வைப்போம். அது மாதிரி எனக்கு தேவையான விஷயம் வந்து நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதையும் பார்க்கலாம். எனக்கு வீட்லேயும் நிறைய வேலை இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா வ்ளாகை வந்து சுறுசுறுப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க டெய்லரிங் வீடியோ போடுங்க அப்படின்னு, அதை நான் போடுறேன். இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் போட்ட அதாவது நீங்கள் தச்ச சுடிதார் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதனால்தான் அதை திரும்பி எதுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பப்போ வேர் பண்ணும்போது மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்டிச் பண்ணது. பேண்ட்டை காணா அதனால் பாவாடை போட்டிருக்கேன் கீழே. ஸோ இந்த சுடிதார் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். கையில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுடைய துணி இது. ஸோ அதை கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பின்னாடி நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நெக்கு நானே தைச்சதுனால எனக்கு பிடிச்சது. டிசைனாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இந்த நெக்கு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு தோணுச்சு. ஸோ இது நான் ஸ்டிச் பண்ணேன். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மாதிரி இருக்கும், பட் அந்த பட்டன் நானே தான் இது ரெடி பண்ணது, அந்த பேண்ட்டு துணியை வச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் தைக்கும் போது என்னால் அப்லோட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சுட்டு பண்ண முடியல. இந்த வந்துட்டான் பாருங்கள், போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போன்ன மாதிரி வர்றாய்வேன். ஸோ நம்ம விலாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சொல்ல வேணும், என்ன வேணும், மேலே உட்காரணும். சாய்தேவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து டைனிங் டேபிள் மாதிரி ஆகிப்போச்சு. ஆ ஓகேவா, நம்ம வேலையை பார்ப்போமா? ஓகே சொல்லு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவி கீழே இருக்கிற ஸ்டாண்டை க்ளீன் பண்ணிடலாம். இது பழைய வீட்டுக்கு பில்லு நாங்கள் கட்டினோம், கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தது 5014 ரூபா, எனக்கு அப்படியே டமால் ஆகிடுச்சு. இந்த பில்லு பகலில் வந்து ராத்திரி மகி செக் பண்ணும்போது நம்ம சொந்த வீட்டு பில்லு அது எவ்வளோ வந்து 3000. இதில் இருக்கா 3529 ரூபா. இந்த ரெண்டு பில்லையும் கட்டிட்டு நான் இவ்வளோ வருது மரியாதையை பிராணம் போட்டுக்கோங்க. ஏசியில் கையை வச்சிங்கன்னா ஒரே குத்து அப்படின்ட்டு இருந்தேன். பொம்மி சாய்குட்டியோடைய பொம்மையா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உடனே டஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். எங்கே வெளியில் போனாலும் அந்த சில்லறையை கொண்டு வந்து மகிக்கு இங்கே வைக்கிற பழக்கம் இருக்குது. தம்பிக்கு 8வதுப்பா அப்படின்னு சொல்லி வைப்பாரு, நான் அந்த சில்லறை அப்பப்போ எடுத்துருவேன். இது இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்த சில்லறை காசு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம். பால் வாங்கும்போது அந்த அண்ணா கிட்ட கொடுத்துருவோம், ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கும் இன்னொருத்தவங்க கொடுக்கும்போது சேஞ்சு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இன்னும் விசிட்டிங் கார்டு, ஆதார் கார்டு, அமேசான் கார்டு தான்டா, இல்லை மற்ற எல்லா கார்டும் வச்சுருக்கீங்க. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, அமேசான் பேர் வச்சு அதனால தானா? இது உண்மையான டவுட் வந்துருச்சுடா எனக்கு. அதனால தான் வச்சுருப்பாங்களோ பெருசு அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பக்கவாக க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் இதில் எதையும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். இன்னொன்று, இந்த டிவியை வாங்கினதுக்கு இன்ன வரைக்கும் மகிக்கு எனக்கும் அப்பப்பா சின்ன சின்ன பேச்சுவார்த்தை போகும். நான் திட்டுவேன், அவர் வாங்கிப்பார். பேச்சு அவர் திரும்பி பேச மாட்டார், ஏன்னா இந்த டிவியை வாங்காத வாங்காத வாங்காதன்னு 50,000 போட்டு நான் எவ்வளோ சிமெண்ட் மூட்டை எடுத்திருப்பேன், எவ்வளோ செங்கல் எடுத்திருப்பேன், இதை எதுக்கு வாங்கினேன்னு இன்ன வரைக்கும் அவர் திட்டு வாங்குறாரு என்கிட்ட. இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு எப்போமா மண்டையை ஆட்டி ஆட்டி வாங்கிப்பார் திட்டு எவ்வளோ கொடுத்தாலும். சரி ஓகே, அடுத்த வேலை. இந்த டிவி ஸ்டாண்டை வந்து எப்படி மகிக்கு எடுக்கிறாரோ அதே மாதிரி இந்த காஃபி டேபிளை பார்த்தீங்கன்னா சாய்தேவும் காரண்யாவும் கெடுப்பாங்க. நிறைய வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க விளையாடுற பொருள் எல்லாமே இந்த டேபிளுக்கு தான் வரும். உங்கள் வீட்டில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எந்த இடத்த நீங்கள் திரும்ப திரும்ப துடைப்பீங்க அந்த இடத்துலையே வந்து அழுக்கு பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு இந்த காஃபி டேபிள் எப்போவுமே இப்படி பண்ணுறாங்க. நான் பாப்பாக்கிட்ட தம்பிக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டு இதெல்லாம் இங்கே வைக்காதீங்க கிடன்னு. பொம்மையாடா, இந்தா அக்கா கிட்ட போய் கொடு, அக்கா கிட்ட போய் கொடுக்கணும். அதனால் இதில் பார்த்தீங்களா சீப்பு. காரூன்யா வந்து இப்போ தனியாக மேக்கப் பண்ணுறது, தனியாக தலை வாடுற வேலை பண்ணிகிட்ருக்குது. அதனால் இப்போ இந்த மாதிரி வச்சுருக்காங்க இடத்த. நிறைய ஃப்ரெண்ட்ஸு வெயிட்டு ஏறிட்டீங்களா இறங்கிட்டீங்களா எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அந்த மிஷின் வந்து கரெக்டான வெயிட்டை காட்ட மாட்டேங்குது, அதனால் நான் விட்டுட்டேன். ஏறாமல் ரொம்ப ஏறுந்தால் நம்மளுக்கே தெரியும். அதனால் நம்ம இதெல்லாம் இப்போ கவனிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு தம்பிக்கு ஃபீடிங் நிப்பாட்டுவோம், இன்னும் நான் நிப்பாட்டவும் இல்லை, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணணும். ஓடாத மிஷினை ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அதனால் வச்சுருக்கேன். என்ன சொல்லும் அக்கா, அடிச்சிட்டாளா மண்டையில்? இடிச்சிட்டிங்களா? அச்சோ சிவ சிவ, மண்டையில் இடிச்சுக்கிட்டானா? அடுத்து இந்த ஜன்னலை க்ளீன் பண்ணிக்கலாம்.
இது கார் துடைக்க தான் நம்ம வாங்கினது, காருடைய மேல் பக்கம். ஆனால் நம்மளுக்கு ஜன்னல் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த கம்பியெல்லாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த சைடு துடைக்கிறதுக்கு காமிச்சிருப்பேன். என்னென்ன நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சா நம்மளுக்கு வேலை அதிகமாக இழுக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து டெய்லி ஏதாவது ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஜன்னலில் டஸ்ட்டு சேரும் போதே நம்ம இதை துடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எல்லாம் சேர்ந்து போய் அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். இன்னொன்று எனக்கு வந்து கிச்சனில் இதுக்கு கேஸ் ஸ்டவுக்கு மேலேயே நான் ஜன்னல் நம்மளுடைய இன்னொன்று நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய சொந்த வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு இங்கேன்னா ஜன்னல் இது மாதிரி பெருசாக வைக்க போகிறேன் அப்படின்னு. அதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரெண்டு பேர் தான் சொல்லியிருந்தீங்க, கிரீஸ் ஆகிடும் நம்ம சமைக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது, நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. கிரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான லிக்விட் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணோன்னா சரியாக போயிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவருங்க பேசிகிட்டே ஜன்னலை க்ளீன் பண்ணிட்டேன், சூப்பராகிடுச்சு. இப்போ என் நம்மளுடைய சேனல் ஃபோட்டோ, லோகோ ஃபோட்டோ, இதை வந்து மாட்டலாமா வேணாமான்னு இத்தனை நாளாக இங்கேயே வச்சுருந்தது. பட் நான் என்னென்னா மாட்ட வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன்னா இதுக்கு நம்ம மூணு ஆணி அடிக்கணும். இன்னொன்று வந்து கொஞ்ச நாளில் திருப்பி நம்ம நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுவோம், எதுக்கு இதுக்கு வீணாவில் நீ ஆணி அடித்து வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் இதை கவர் பண்ணி மேலே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கீழே இருக்க இருக்க தம்பி பாப்பாலாம் எடுத்து அதை பார்க்குறாங்க, அதனால் இந்த ஃபேமிலி ஃபோட்டோ இதெல்லாம் தொடச்சி வச்சிடலாம். ஸோ இங்கே வீடு நம்ம வந்து மாறி வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங்கில் தான் இருக்குது, பொருளுங்கள்லாம் மேலே எடுத்து வைக்காமல் இருக்கிறது அதில் இதில் ஒன்று. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல் ஹோம் டூர் போடுறேன் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்காக. எல்லாத்தையும் பொருள் மேலே வச்சிடலாம். அங்கே பாருங்க எடுக்க போயிட்டான் பாரு, தண்ணி அடிச்சிட போகிறான்னு சொல்லலாம் ஃபோட்டோ மேலே. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பால் இல்லாமல் ஒரு டீ போட போகிறேன், இஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ இஞ்சி வந்து சின்ன துண்டு எடுத்துக்கோங்க, நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிறேன், இது பாருங்கள் சின்னோண்டு பட்டை துண்டு, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா. இப்போ இதை வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா குறகுறப்பாக அரைச்சா கூட போதும். இப்போ நம்ம அரைச்சது பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அது, நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலை அப்படின்னா அந்த நேரத்தில் கூட இதை நமக்கு செஞ்சு குடித்தோம்னா நல்லது. ஐயா அம்மா வேலை பார்க்குறப்பா, டிச்சிட்டப் பண்ணக்கூடாதுப்பா. ஓகே சொல்லு, அவள் தான். இப்போ இதை நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அடுப்பில் ஏற்றிடலாம். இப்போ வந்து இங்கே ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு தொக்கு பண்ண போகிறேன், பச்சை மிளகாய் தொக்கு. செம்மையாக இருக்கும் இந்த இதுக்கு, வெயிலுக்கு சுடுதான், ஓவராக சூடுதான். பட் அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா ரொம்ப சூடும் கிடையாது. இன்னொன்று வெந்தயம் இதெல்லாம் போடுவோம். எதுக்கு பச்சை மிளகாய் தொக்கு அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராகி கவுனி அரிசி வச்சு கூழு களி இப்படி தான் சாப்பிடுவோன்னு. அதனால் ஸோ இந்த பச்சை மிளகாயை வந்து அப்படியே சும்மா உடச்சி உடச்சி மிக்சி ஜாரில் போட்டுட்டு சும்மா குறகுறப்பாக அரைக்கணும், நைஸ் பேஸ்ட்டாக வேண்டாம். எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு புளி மிளகாய், மிளகாய் தொக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் நம்ம ஒரு இடத்துல கூழ் குடிக்கும் போது அவங்க எனக்கு சொன்ன ரெசிபி இது. ஸோ இதை செஞ்சு அப்படியே கூழுக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அப்பா, அதை விட ஒரு ஃபுட்டு என்ன கிடைக்கும் டேஸ்ட்டாக, அது மாதிரி இருக்கும். அரைச்சிடலாம், விட்டு விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சோன்னா குறகுறப்பாக கிடச்சிரும். இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் குறகுறப்பாக அரைச்சிட்டேன், அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும். நம்ம சாப்பிட்றது வந்து இவ்வளோண்டு தான் எடுத்து சாப்பிடுவோம் கூழுக்கு, அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நிறைய நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு தான் பிச்சுக்கும், அதனால் போதும். இது தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு கேஸ் கட்லாம் போட்டுக்கோங்க, விசில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் அடிக்கப்படலாம், வெறும் தண்ணியை மட்டும். அதை தூக்கி அப்படியே இங்கே குக்கரை வச்சுருங்க. ஸோ அது விசில் அடிக்கிற கேப்பில் அந்த களிக்கோ இல்லை கூழுக்கோ தேவையான சைட் டிஷ்ஷு மிளகாய் தொக்கு நம்ம பண்ணிடலாம். இப்போ அதுக்கு வந்து இப்படி அடுப்பை பற்ற வச்சுட்டு, இப்போ இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு 10-15 மிளகாய் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம், கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். பட் மிக்சியில் போட்டால் அவ்வளோ அரையாது, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன், ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கலாம். பேலன்ஸாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன், அடுத்து நம்ம தொக்கோ இல்லை ஊறுகாயோ செய்யும் போது இதை போட்டுக்கலாம். அதை வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அது பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு, இந்த வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வேறு தட்டில் போட்டுட்டு சம அளவு நம்ம கடுகு போட்டு அதையும் வறுத்துடலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அத்தாடி இதான் கோபமாக இருக்கிறவங்களை கேட்பாங்க, கடுகு பொரியிற மாதிரி ஏன் பொரியிறன்னு, எப்படி பொரியுது பாருங்கள், லேசாக சூடுபட்டதுக்கே. இப்போ இதை நல்லா ஆற விட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கலர் மாறிடுச்சு, இதுக்கு தேவையான அளவு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் வேணும்னா அதை கொஞ்சம் வாமா நீங்கள் குடிக்கிற பக்குவத்தில் லெமன் பிழிஞ்சு விட்டு குடிக்கலாம்.
இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி லெமன் போடலை, லெமன் சரியாக போச்சுனால நான் இதை மட்டும்தான் குடிக்க போகிறோம். இது மகிக்கு எனக்கு பாப்பாவுக்கு கூட கொடுத்துருவேன். ஸோ தண்ணி இந்த வெள்ளமும் கரையட்டும், அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இதை நம்ம நல்லா பவுடரும் அரைச்சி எடுத்துடலாம். இதோ இந்த அளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தொக்கு செஞ்சிடலாம். அந்த சைடு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம செஞ்சு வைக்க போகிறோம்ல, இதை விட நீங்கள் அதிகமாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லேசாக தண்ணி பட்டுருச்சா தான் தெரிக்குது. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். அந்த கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுப்பை நான் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு 6 விசில் அடிச்சிருச்சு. இதை என்ன பண்ணணுன்னா, இந்த விசிலை வந்து நம்மளே எடுத்து விட்டுறணும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இதில் புளி ஊற்றணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்களேன். இப்போ நான் என்னென்னா புளி கரைச்சி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பட் நான் வந்து புளி பேஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் பேஸ்ட்டை போட்டு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சம் நான் கொஞ்சம் அந்த இது இப்போ சமமாக இருக்கணும், புளிப்பும் காரமும், அதனால் இந்த அளவு போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுட்டோன்னா அந்த பச்சை மிளகாயோடு இந்த புளியும் சேர்ந்து நல்லா வெந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் நம்மளுக்கு. இது புளி வந்து குடம்புளி நான் போட்டது, அதனால் உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா கருகருன்னு இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம புளிப்பு காரம் இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் விசில் போயிடுச்சு, நம்ம மாவை கிண்டிடலாம். ஸோ குக்கரை நீங்களே விசில் எடுத்து விட்ருங்க, அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுக்கு சூடாக இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு போட்டு நல்லா கிண்டிடுங்க. இது வந்து அமைக்கி அமைக்கி மாவு எடுக்கக்கூடாது, அப்படியே நம்ம எடுத்து போடுற அளவு தான். கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணுவோம்ல, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்க, அப்படியே கிண்டணுன்னு எப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு மாவு கூட நான் வலது கையில் இருக்கிற வலையில் மட்டும் கலட்டிக்கிறேன். ஏற்கனவே நாகாஸ் மீடியாவில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிங்க இந்த டவுட்டு, ஏன்க்கா அந்த கையில் வளையல் போடல, ரெண்டு கையிலையும் போடுங்கன்னு. இதுதான் காரணம், சமைக்கும் போது அது உடஞ்சி உள்ளே விழுந்துற போதுன்னு. இப்போ இதை நல்லா நீங்கள் மாவில் வந்து ஃபுல்லாக சுடு தண்ணி பட்டுறணும். சூட்டோட சூடாக கிண்டிருங்க, அனல் அடிக்கும், பார்த்து முகத்தை தள்ளி வச்சு கிண்டணும். கரண்டியை வச்சு கிண்டுனீங்கன்னா நல்லா மசிச்சு மசிச்சு கிண்டி விடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இப்போ என்ன பண்ணோம், ஐயோ சாரி செல்லம் மேலே பட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே திருப்பி கப்புன்னு மூடிய போட்டு அந்த விசில் இருக்குல்ல, அந்த விசிலை பழையபடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக தள்ளி வச்சுருங்க. அடுப்பில் வைக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தொக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வறுத்து வச்சோம் பாருங்கள் பொடி அரைச்சி, இதில் வந்து நான் ஒரு குட்டி ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் சொல்லான்னு நினச்சேன். இந்த அளவு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ இதில் காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, கொஞ்சம் இனிப்பு போட்டோன்னா இன்னும் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். அந்த வெல்லம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. ஸோ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி எடுத்துருங்க. ஸோ தொக்கு சூப்பர் ரெடி, இறக்கிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா களி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் புகை வருது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆற வச்சு கூட நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து பாட்டி மாலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி வேணும்னா கையில் நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ தடவிக்கிட்டு அழகாக அது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது எடுத்து உருட்டுனீங்கன்னா அப்படியே பால் மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம களி. பட் நான் இதை வந்து எதுக்கு செஞ்சேன் அப்படின்னா, கூழ் காய்ச்சறதுக்கு. இப்போ இதை கொஞ்சோண்டு மகிக்கு நான் எடுத்து வச்சுருவேன். நாங்கள் வெளியில் கிளம்புறோம், வந்த உடனே இந்த களி கொஞ்சம் சாப்பிட கொடுப்பேன். பேலன்ஸை வந்து அப்படியே அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருவேன். காலையில் அதை எடுத்து கரைச்சி நம்ம கூழாக குடிச்சிக்கலாம். அந்த சைட் டிஷ்ஷோடு அப்படியே செம்மையாக இருக்கும், மோர் கலந்து குடிக்கணும், வெங்காயம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய டீயை நம்ம வடிகட்டிடலாம். நாய் தம்பியை பாரு அழகாக பேசுகிறோம். ஸோ என்னுடைய டம்ளர்லேயே பாப்பா கொஞ்சம் கொடுத்துருவேன். இது மகிக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிறது எனக்கு, ஏன்னா மகி அவ்வளோதான் குடிப்பார் அதனால். ஸோ ரெடி ஆகிடுச்சு, அப்படியே குடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இது நம்மளே வந்து நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இதை நீங்கள் என்னம்மா டட்டியா பட்டியா, சூப்பராக இருக்குது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த களியும் புளி மிளகாய் தொக்கு
செஞ்சு பாருங்க. எது டகால்டியா? என்னடா இப்படி சொல்லிட்ட என்னைய? இந்தாங்க குடிச்சு பாருங்க. என்னாச்சு குடிச்சு பாருங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காப்பா? ஆ சூப்பர். அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறான். அம்மா எது செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும், இல்லைன்னா சூப்பராக இருக்கு சொல்லணும்னு. ஏ கேட்குறான் சொல்ல அவன் திருப்பி. ஏ பிடிச்சிருக்கா தங்கக்குட்டிக்கு? ஏ இந்த தங்கக்குட்டிக்கு பிடிச்சிருக்கா? என்ன மாற்றி மாற்றி ரெண்டு டம்ளர்லையும் குடிக்கிற? ஏ பிடிச்சிருக்குதா தங்கத்துக்கு? இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க. வெரி குட். சாய்க்குட்டி கூட பிடிச்சிருக்குது. ஸோ இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய் சொல்லுங்கள். சாய்க்குட்டி பாய் பாய். சொல்லலாம், சூப்பராக இருக்குது சொல்லலாம். குடி.